Welcome to Ram's Kitchen. இன்னைக்கு நாம சூப்பரா நம்மளோட ஹேரை நல்லா வளர்றதுக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரெமிடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே நல்லா தெரியும் கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஹேர் ரூட்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அஃப்கோர்ஸ் இதில் விட்டமின் இ இருக்குது, நல்லா முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்டர் ஆயில் நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நான் வந்து கிளிசரின் எடுத்திருக்கேன். கிளிசரின் தான் நம்மளோட முடியை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஆக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டு கிளிசரின் தான். அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியை வந்து இதுவும் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேப்சூல் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா நரிஷ் பண்ணும். அடுத்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயிலும் வந்து நம்ம முடியை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் கோல்ட் ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து நான் ஒரு மிக்சிங்க்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் அலோவேரா ஜெல் எடுத்துக்கணும் இல்லையா. அலோவேரா ஜெல் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இன்க்ரீடியன்ட் வந்து கிளிசரின் தான் எடுத்திருக்கேன். கிளிசரின் வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் கிளிசரின் வந்து 100% ப்யூராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஈஸியாக உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸ்லலாம் ஈஸியாக கிடச்சிடும். இது வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். இதுவும் கேஸ்டர் ஆயில் மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது. இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கேஸ்டர் ஆயிலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கேஸ்டர் ஆயிலு. கேஸ்டர் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து பியூர் கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம்னு இருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து வைட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்றே ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்க எல்லா ஆயிலும் எடுத்துருவாங்க. இதில் நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈவனாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பவுலில். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அலோவேரா ஜெல், விட்டமின் இ கேப்சூல், எல்லா எண்ணெய், கிளிசரின் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணணும், நம்மளோட முடியிலையும் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து டிப்ஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. ஸ்ப்ளிட்டன்ஸ் வரலை அப்படின்னாலே, முடி வெடிப்பு விடலை அப்படின்னாலே நல்லா முடி வளரும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுனால நல்ல முடி நல்ல ரூட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முடியிலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நம்ம வந்து தலை வாரிற சீப்பு வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அதாவது தலை வாரி விட்டோம்னாலே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா இடத்துலையும். அப்போது இது வந்து நல்லா முடியில் எல்லா இடத்துலையும் படும்போது எல்லா முடியும் நல்லா ஈவனாக சாஃப்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes இதை வந்து அப்படியே விட்டுடுங்க ஸ்கேல்ப்லேயே. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஹெட் பாத் எடுத்தீங்கனாலே முடி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.